three, four. ஹலோ கியூட்டி பாய்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலெக்சாண்ட்ரா ரோட்டுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அங்கே ஃபுல்லாக ஃபாரின் கடைகள் தான் உண்டு. நம்ம இப்போ ஒரு வீடியோ கேம் வாங்க வந்திருக்கோம். நமக்கு பழைய காலத்து நினைவு வந்ததுனால நம்ம இப்போ ஒரு வீடியோ கேம் வாங்க வந்திருக்கோம். பழைய காலத்தில் உள்ள மாதிரி கேசட்டெல்லாம் கிடையாது. இப்போ ரெண்டு ஜாய்ஸ்டிக் மட்டும்தான் தருவாங்க. அதுலேயே நம்ம விளையாடிக்கிடலாம். பின்னாடி ஒயர் கொடுத்துருப்பாங்க, அதுலேயே இருக்கும். நம்ம காண்ட்ரா, சூப்பர் காண்ட்ரா எல்லாமே இருக்கும். இங்கே இந்த கடையில் நிறைய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் இருக்குது. நம்ம நிறைய ஃபாரின் பொருட்கள் எல்லாம் இருக்குது. ஜாய்ஸ்டிக்கெல்லாம் ஒர்க் ஆக்கியே காட்டினாங்க. குட்டி குட்டி அலாம்ஸு, அது மாதிரி லேம்பு, அது மாதிரி நிறைய இருந்துச்சு. அந்த ஃபோட்டோ வைக்கக்கூடியது, அப்புறம் கிஃப்ட்டு பொருள், ஃபேனு, அப்புறம் எல்லாமே நமக்கு ஒர்க் ஆக்கி காட்டுவாங்க. முக்கியமாக திறந்து ஒர்க் ஆக்கி காட்டுவாங்க. இப்போ நமக்கு வீடியோ கேம் கூட அங்கே உள்ள டிவியிலே கனெக்ட் பண்ணி நமக்கு இப்போ விளையாடி காணிக்க ஒர்க் ஆகுவான்னு பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒர்க் ஆக்கி பார்த்தது ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொரு பாக்ஸ்லேருந்து அந்த செகண்ட் ஜாய்ஸ்டிக்கை மட்டும் எடுத்து மாற்றினாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் ஒழுங்காக ஒர்க் ஆகுச்சு. அதுக்கு முன்னாடி ஒழுங்காக ஒர்க் ஆகலை. நிறைய ஃபாரின் சாக்லேட், அப்புறம் இது மாதிரி டான்ஸிங் பெல், இது அழகாக மியூசிக் போடும். அழகாக டான்ஸ் ஆடிட்டே மியூசிக் போடும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த கடையை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த பேய் படத்தில் வர மாதிரியே இந்த பேலே டான்ஸ், பொம்மை டான்ஸ் ஆடும். அது மாதிரி நிறைய அலாம் கிளாக்கு, அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இந்த கடையில் எல்லாமே ஸ்பெஷல் தான். நம்ம கேலக்ஸி சாக்லேட் கூட ஃபாரின், சூப்பராக இருந்துச்சு. இந்த தெருவில் இது மாதிரி நிறைய கடை இருக்குது. சும்மா சைடில் தான், இதுக்கு உள்ள இதோட சூப்பர் சூப்பரான கடைகள்லாம் இருக்குது. இப்போ நம்ம இதை வாங்கி வீட்டுக்கு வந்துட்டோம். இது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பிரித்து பார்க்கலாம். நம்ம இந்த இது பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம். நமக்கு இப்போ இதை பிரித்து பார்க்கலாம். அங்கே வச்சு நம்ம இப்போ ரெண்டையும் செக் பண்ணுறனால நமக்கு ப்ராப்ளம் இல்லை. செக் பண்ணாமல் வாங்கியிருந்தோன்னா அங்கே ஒர்க் ஆகாத ஜாய்ஸ்டிக் தான் நமக்கு வந்திருக்கும். கரெக்டாக ஒர்க் ஆக்கி பண்ணி கொடுத்தாங்க. கேம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. வேறு லெவல், சூப்பர். இப்போ நம்ம வீடியோ கேம் வந்து அந்த டிவியில் சேரலை. அது வந்து நியூ மாடல் டிவிங்கிறனால சேரலை. இது கொஞ்சம் ஓல்டு டைப்புனால இதில் சேர்ந்துருக்கு. நம்ம இப்போ இந்த கேமை விளையாடி பார்க்கலாம். இது வந்து ஏவியில் தான் சேரும். கண்டிப்பாக இது 90's கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சில 2K கிட்ஸுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம இதை விளையாடி பார்க்கலாம். ஒரு கையில் கேமராவை பிடிச்சி விளையாடுறது லைட்டாக கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம இப்போ இதில் ஸ்டார்ட் கொடுக்கலாம். செலக்ட். இப்போ என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ப்ளூ ஷேடோ, சூப்பர் காண்ட்ரா, அது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. டாக்டர் மேரியோ, அது மாதிரி நிறைய கேம் இருக்குது. டேங்க்கு, அது மாதிரி 90's கிட்ஸ் கேம் நிறைய இருக்குது. ஐஸ் ரைடா அப்படின்னு அந்த அது மாதிரி பட்ட பழைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆங்கிரி பேடு, அது மாதிரி நிறைய இருக்குது. எல்லாமே 90's கிட்ஸ் கேம் தான் மோஸ்ட்டாக. நம்ம இப்போ சூப்பர் காண்ட்ரா வச்சு விளையாடி பார்க்கலாம். சூப்பர் காண்ட்ராவோட நம்ம வந்து காண்ட்ரா தான் நம்ம நிறையவே விளையாடிருப்போம். அதனால் இப்போ காண்ட்ரா வச்சு பார்க்கலாம். ஆன் பண்ணோன்னே இப்படி தான் சவுண்டு விடுறோம். நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறதே காண்ட்ரா தான். நம்ம இது ஒர்க்காக விளையாடி பார்க்கலாம். நமக்கு ரெண்டு ஜாய்ஸ்டிக் இருக்குது, ரெண்டுமே சூப்பராக ஒர்க் ஆகுச்சு. இதுக்கு வாரண்டி எல்லாம் கிடையாது. இது சும்மா டாய் தானே, அதனால வாரண்டி எல்லாம் கிடையாது. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து 2 பிளேயர் வச்சு விளையாடி பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாய்ஸ்டிக் அழகாக ஒர்க் ஆகுது பாருங்கள்.
ரெண்டாவது ஜாய்ஸ்டிக்கும் அழகாக ஒர்க் ஆகுது, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ ஷூட் பண்ணி பார்க்கலாம், அழகாக ஷூட் ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம சிங்கிள் பிளேயர் வச்சு விளையாடி பார்க்கலாம். நம்ம தங்கச்சி ஊர் சுற்ற போயிட்டா, அதனால நம்ம சிங்கிள் பிளேயர் வச்சு இப்போ விளையாடி பார்க்கலாம். இப்போ நம்ம சிங்கிள் பிளேயர் கேம் வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ மூவ் பண்ணி பார்க்கலாம், அழகாக மூவ் ஆகுது பாருங்கள். தோத்துட்டோம். திருப்பியும் மொத்தமே இதில் மூணு அவுட்டு தான் உண்டு. நிறைய பவர் எல்லாம் இருக்கு, பவர் எப்படியோ சுடணும். போயிட்டு ஒத்த கையில் வச்சு விளையாடுனாலும் நாங்கள்லாம் ப்ரோ பிளேயர். கான்ட்ராவில் ஏற்கனவே நாங்கள் எப்படி வாங்கியிருப்போம், இப்போ ஒத்த கையை வச்சு விளையாட சொன்னால் விளையாட முடியல. கூட இருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி ஒரு ப்ரோ பிளேயராக இருந்துக்கிட்டு ப்ரோவாக இருந்துக்கிட்டு நம்மளால் கான்ட்ராவை ஒத்த கையில் வச்சு விளையாட முடியலன்னா சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே அவுட் ஆகிட்டோம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. பாய் காய்ஸ், என்னை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 பாய். உங்களுக்கும் இது மாதிரி வாங்கணும்னா கமெண்டில் அட்ரஸ் பின் பண்ணி வச்சுருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. பாய்.